தென்னாட்டுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. கோவை ஆஸ்ட்ரோ 365 சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனது சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆதரவு கொடுங்க. ஸோ தொடர்ந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட பதிவுகள் அப்போ தான் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ செய்து பயன்பெறுங்க. சிவசக்தி ஜோதிடம் ஆன்மீக நேரத்தில் இன்று என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டுக்குருவி வந்து பார்த்திங்கன்னா, இன்று இருக்கிற இந்த கதிர்வீச்சினால், இந்த ரேடியன்ஸும் கதிர்வீச்சு இந்த இதனால் இந்த இதெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதனால் நிறையா சிட்டுக்குருவிகள் அழிந்து போச்சு, அது இல்லாமல் போச்சு. இந்த சிட்டுக்குருவி வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது கூடு கட்டியிருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிலைகள். செங்குழவி வீட்டில் கூடு கட்டினா எப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்குமோ, அதுபோல் சிட்டுக்குருவி உங்கள் வீட்டில் கூடு கட்டியிருந்தால் அந்த சிட்டுக்குருவியை வந்து அழிக்காமல் அதை பாதுகாத்து வாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அசுத்தங்கள் செய்தாலும் சுத்தம் பண்ணுங்கள், தவறில்லை. அந்த மாதிரி இருக்கும்போது பணம் ஆகர்ஷணன்றதும் அதிர்ஷ்டங்கள் பொங்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் அதிர்ஷ்ட நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் புறா கூடு கட்டியிருந்தாலும் அதிர்ஷ்டமான ஒரு நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். புறா கொடுக்கும் சத்தத்தினால அந்த பணம் ஒரு ஆகர்ஷணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி புறா, சிட்டுக்குருவிகள் இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்து வந்தால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விஷயங்களை செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.